அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரிஃபை ஹனி கிச்சன்ல நோம்பு திறக்கிறதுக்காக ரோஸ் மில்க் செய்ய போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம அகரகர்ல ரோஸ் கலரும் கிரீன் கலரும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ரோஸ் மில்க் தேவையான ரோஸ் சிரப் எடுத்திருக்கோம். தேவையான ஜவ்வரிசிய வறுத்து வேக வச்சு எடுத்திருக்கோம். பாதாம் பிஸ்கட் கடல் சேர்த்து வச்சிருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 3 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். குஜராத் கிளையே வந்திருக்கு. தேவையான அளவு ஜீனி எடுத்துக்கிட்டோம். அது இந்த தாய்க்கறி சொல்றாங்க பாத்துக்கோங்க. அப்படியே போங்க ஜூம் கேமராமேன் அப்படியே காட்டுங்க. கொலவரியில சப்ஜா விதையை ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பாலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்களையும் கட் பண்ணி ஊத்துறாங்க. கட் பண்ணி ஊதுப்ல குஜராத் அந்த புள்ளதான் வாயில வரும். கிராமத்தால் எடுத்துக்கலாம். இன்னொரு கரண்டி சேர்த்து போதும் போதும். இப்படி ஜீனி சேருங்க பாருல ஒவ்வொரு பக்கெட்டை போட்டுக்கலாம். ஜீனி சேர்த்துக்கலாம். சேருங்க சேருங்க டைம் இல்லாம அடுத்தடுத்த வேலை இருக்குது. அப்புறமா நீங்க ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இதை அடிக்கும் போது அங்கிட்ட கலந்து விடுங்க. அதில் போட்டுக்கலாம் கலந்து போட்டுக்கலாம். அக்கா தலை இங்கே இரு அது கலக்குங்க. அதை வீடியோ எடுத்து எடுக்கணும். கலக்க சில சரி கிளாஸ் போடுங்க. எங்க வீட்டுல முருங்கக்காய் புளி குழம்பு வைக்க போறோம். சகருக்கு கருவாட்டு தொக்கு வைக்க போறேன். ரசம் வைக்க போறாங்க. அந்த அமிஷா தான் வைக்கல. நல்ல டீ ஆத்துறாமா. அம்மா தாய் கிழவி டீ கல்லே இருந்திருப்பா. அந்த தாய் கிழவி சாப்பிட இப்படி கூல கூலா ஆக்குது. நம்ம ஜவர்சி அது கை முகர அப்படியே தெரியும். 5 கையும் இன்னும் வரணும். கட்டியா இருந்துச்சு. அத உடைச்சு ஊறே மா போடுமடா. நாங்க சின்ன பிள்ளனால ஊ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆ ஜவர்சிலயே சிரப் சேர்த்திருக்கோம். அதனால இந்த பிங்க் கலர்ல இருக்கு. இப்ப இதோட சேர்த்துக்கலாம். உடம்புக்கு குளிர்ச்சியான சத்ரா சீட் சேர்த்துக்கிறேன். கரண்டி எதுக்கு இருக்கிறது? நீங்க கையை கழுவுனீங்களா? குஜராத் கிளி ரொம்ப படுத்து. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசைக்கான அகரகர் சேர்க்கலாம். பிங்க் கலர் அகரகர் சேர்த்தாச்சு. நல்லா சுரண்டாங்க. அம்மா குஜராத் வந்து அதை இறக்கியிருக்கோம். ஐயோ அமிர்த
குடும்பத்துக்கே தாய் கிழவிதான் மெயின். தாய்க்கிழவிங்க ஜனதக்காரனை ஊத்துறதா நீட்டா இருக்கு. உனக்கு மட்டும் கரெக்டா வாங்க, அள்ளி அள்ளி வைக்கிற பத்தியா கலவணி வேலை பாக்காத, எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் சமமா பண்ணு. இன்ட்ரோடக்ஷன் இது பேரு ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, தாங்க வாங்கிட்டு போறேன். இப்ப ரோஸ் மில்க் ரெடி ஆயிருச்சு, இப்ப நம்ம தரம் தானே குடிக்கலாம்.